welcome to JK Experience. நம்ம இப்போ பார்க்க போறது எஸ்க்யூஸ் குழப்பங்கள். ஏய், ஒரு நிமிஷம் இங்கே வா. அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? அசைன்மெண்ட் எங்கே முதல்ல சொல்லு சார். நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாகவே டைப் பண்ணி முடிச்சிட்டேன் சார். பரவாயில்லையே, அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டியா? சரி, அந்த அசைன்மெண்ட் எடுத்துருவா, நான் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தேவை அதுலேயும். அன்ஃபார்ச்சுனேட்லி என் கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடுச்சு சார். நேற்று என்ன பண்ணுறதுனே தெரில சார். டேய், எப்படி இவ்வளோ சீக்கிரம் அசைன்மெண்ட்டை முடிச்ச? உண்மையாக முடிச்சிட்டியாரா நீ? டேய், அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டோட ஹெட்டிங் கூட எனக்கு தெரியாது. இதில் நான் அசைன்மெண்ட்டை முடிக்கிறேன்னா போடாடே போடா, வேற வேலையை பாடுற. டேய், நேத்தியோட ஸ்கூலுக்கு லீவு, நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல சார்? நான் நேற்று அண்ணா கல்யாணத்துக்கு போயிட்டேன் சார், அதனால தான் சார் நேற்று ஸ்கூலுக்கு வர முடியல. அதுக்கு முன்னாடி தான் அண்ணனுக்கு கல்யாணம் சொன்னேன். என்ன ரெண்டாவது கல்யாணம் அண்ணனுக்கு? இல்லை இல்லை சார், அது வந்து பெரியமா பையன் சார். இது வந்து நேற்று வந்து சித்தி பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னமோ சொல்கிறேன், நானும் நம்புகிறேன். ஆனால் பசங்க நல்லா கதை சொல்கிறீங்களா? டேய், உனக்கு தான் அண்ணனே கிடையாதுடா, எல்லாமே அக்காங்க தான்டா. அப்புறம் எந்த அண்ணாக்கடா உனக்கு கல்யாணம் வந்தது நேற்று? டேய், எனக்கு அண்ணா இல்லைன்றது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த சாருக்கு என்ன தெரியும் அப்போது? இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறானோ? ஏன்டா லேட்டு சொல்லு, அதையும் நான் கேட்டுக்கிறேன். நடந்து வரான் பாரு, குட்டி போட்ட டைனோசர் மாதிரியே. இந்த படுறா ரெண்டு கண்ணாடி, இது வேறையா? ம், சந்தோஷம் சார். நேற்று என்னாச்சுன்னா, வீட்டு பக்கத்தில் 5 ரூபா பிரியாணின்னு சொல்லி ஒன்று சாப்பிட்டேன் சார். அது என்ன ஆச்சுன்னு தெரில, உடனே வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி வாய் கொப்பளிக்கிற சவுண்டு. அதனால் வீட்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஐசியூவில் இருந்தேன், அதனால் ஐசியூவில் இருந்ததுனால நேற்று வர முடில. அதான் சார். ஐசியூவா? ம், எனக்கு தெரிஞ்சு நீ சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் ஐசியூன்றது இம்மிடியட் கப்சா யூனிட்னு நினைக்கிறேன். ம், நடத்து நடத்து. இன்னைக்கு என்னடா கதை? இதையும் சொல்லிடு, அதையும் நான் கேட்டு நம்பிக்கிறேன் சார். இன்னைக்கு என்னன்னா, நான் வர வழியில் வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார். பிடிச்சி வந்து நீ ஒரு கடி ஜோக் சொன்னால் தான் நான் அவனை அனுப்புவேன் அப்படின்ட்டாங்க. நான் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு யோசித்து ஒன்று கேட்டேன். அது என்ன கேட்டேன்னா, எல்லா ஏஜ்லேயும் பசங்க இருப்பாங்க, ஆனால் ஒரு ஏஜில் மட்டும் நிறையா பசங்க இருப்பாங்கன்னே அவராலே கண்டுபிடிக்க முடியல. என்ன ஏஜ்னா, காலேஜ் சார், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். அதான் சார் லேட். காலேஜ் பேரை டேமேஜ் பண்ணிவிட்டு நீ வந்து அங்கே கடி ஜோக் சொல்லிட்டு வந்திருக்க. அந்த போலீஸு என்கிட்டையும் வந்தார், உன்னை பற்றி பெருமையாக சொல்லிட்டு போயிருக்காரு. முருகதாஸ் நல்லா கதை சொல்கிறதோ இல்லையடா, நீ செம்மத்தையாக கதை சொல்கிறதா? எனக்கு தெரிஞ்சு தர்பார் அவர் பதில் நீ எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். செம்ம கதை. நாலுலேருந்து லேட்டாக வரதாருந்தா மேல் நீ காலேஜுக்கே வராத, அவ்வளோதான் உனக்கு. அதை நீங்கள் பக்கத்து கிளாஸ் சரண்யா கிட்ட தான் கேட்கணும். சரண்யாவை நான் போய் கேட்கணுமா? எதுக்கு? டெய்லியும் நான் தானே அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வரேன். சரி சரி, சரண்யாவை பிக்கப் பண்ண ரொம்ப பரவாயில்ல, விட்டு போகிறேன். அவங்க அம்மா வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்காங்க? மணி என்ன ஆச்சு? ஆ, இந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜரை வர சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் ஆகுது, ஒன்றும் ஆஃபீஸ்க்கு வராமல் என்னதான் பண்ணுறான்னு தெரியல. அந்த வர சொல்லுங்கள். இருந்தாலும் ஏன்பா, எத்தனை மணிக்கு ஆஃபீஸு, எத்தனை மணிக்கு வர, என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசில் நீ? சார், நான் கரெக்டாக தான் சார் வந்தேன் ஆஃபீஸுக்கு. காலைல 6 மணி கூட அந்த பக்கம் தான் வந்தேன். ஆஃபீஸ் மூடி இருந்தது. சரி, அதனால தான் நான் வீட்டுக்கு போனேன். காலைல வாக்கிங் போகும்போது வந்திருந்தேன். நீங்கள் திறந்து வச்சுருந்தா அப்படியே ஒர்க் பண்ணிட்டு போயிருப்பேன். எனக்கும் வசதியாக இருந்திருக்கும், உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதுக்குன்னு காலைல 6 மணிக்கு வர சொல்கிறியா? ஏன்பா, நீ ஏந்திக்கும் போதெல்லாம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண முடியாதுப்பா. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது தான்ப்பா நீ ஏந்திச்சி ஆஃபீஸுக்கு வரணும். ஏன்பா, நேற்று லேட்டாக வந்தேன், சரி இன்றைக்கி ஏன்பா லேட்டாக வந்துருக்க? திருப்பி எதாவது சொல்ல என்ன சொல்ல போகிறேன்? ஆஃபீஸுக்கு காலைல 6 மணிக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் சார்? என் தலையில் அடிபட்டுச்சு சார். நேற்று இங்கேருந்து போனேன் இல்லையா, வீட்டுக்கு போகும்போது சரி போயிட்டு குளிச்சுட்டு படுக்கலான்னு பார்த்தேன். குளிக்கும் போது சோப்பு வழுக்கி கீழே விழுந்து மிடில் ஆப்ளிகேட்டரில் அடிபட்டுச்சு சார். அதான் வேறு ஒன்றும் இல்லை, திடீர்னு எதாவது நான் மறந்துடுவேன். ஆமாம், நீங்கள் யார்? சொல்கிற போய் ஒழுங்காவது சொல்லுப்பா. சோப்பு வழுக்கி இல்லைப்பா, கால் வழுக்கின்னு சொல்லு. கால் வழிக்கு தள்ள அடிபட்டது சரியா? இதே பொய்ய கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.